ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஹைவே, மதுரை மெயின் ரோடு, மணிகண்டம், அதுக்கப்புறம் திருச்சியில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த காலேஜ் அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாரால் ரன் ஆகிட்டு வருது அப்படின்னா, இந்திரா கணேசன் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் மூலியமாக ரன் ஆகிட்டு வருதுங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டீஸ். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடெக், பிடெக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருதுங்க. நெக்ஸ்ட் எம்பிஏ, எம்பிஏக்கு 35,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருதுங்க. பிஏக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது. பிஇ லேட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது. எம்ஏக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது. பிடெக் லேட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருதுங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் 18,651 வால்யூம்ஸ் ஆஃப் புக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 64 இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் பீரியாடிக்கல்ஸ் வந்து பிரிண்ட் அண்ட் டிஜிட்டல் மோட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குட் கலெக்ஷன் ஆஃப் லேட்டஸ்ட் சிடிஸ் இருக்காம், இது மாதிரி நிறையா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்குமே வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்னு பார்த்தீங்கன்னா ஷேர்டு ரூம்ஸ் தாங்க இருக்குது, கேம்பஸ்க்குள்ளேயே இருக்காங்க ஹாஸ்டலு. கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் பார்த்தீங்கன்னா ஷேர்டு ரூம்ஸ் தாங்க, அதுவுமே கேம்பஸ்க்குள்ளேயே தாங்க இருக்காம். ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்குமே கிரிக்கெட் கிரவுண்டும் ப்ளே கிரவுண்டும் இருக்காங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்காம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் லேப் இருக்கான், கெமிஸ்ட்ரி லேப், கம்ப்யூட்டர் லேப், எலக்ட்ரிக்கல் லேப், எலக்ட்ரானிக்ஸ் லேபு, மெக்கானிக்கல் லேப், ஃபிசிக்ஸ் லேப், டேட்டாபேஸ் லேப், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லேபு, பவர் எலக்ட்ரானிக்ஸ் லேபு, நெட்ஒர்க்கிங் லேபுன்னு நிறைய லேப் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்காங்க. வேறு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஃபிட்டேரியா இருக்கான், ஒய்ஃபை கேம்பஸ் இருக்கான், ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான், ஷட்டர் சர்வீஸ் கூட அவைலபிளாக இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்குமே ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னென்ன கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.